வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். குவைத்தில் இந்திய தூதுவர் வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருக்கின்றார். குவைத் வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் இந்திய அமைச்சர் சிபி ஜார்ஜ் அவர்கள் பார்வையிட்டிருக்கின்றார். வெளிவர் அமைச்சின் ஆசிய விவகாரங்களுக்கான இணையமைச்சருக்கும் தூதரக விவகாரங்களுக்கான இராஜாங்க அமைச்சருக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவான விஷயங்கள், அதேபோன்று செவிலியர்கள் மற்றும் பொறியியலாளர்களின் பிரச்சினைகள் மற்றும் கோவேக்சின் விஷயங்கள் தொடர்பாக இதில் கவனத்தில் கொண்டு வரப்பட்டதாகவும் இந்திய தூதுவர் தமது அறிக்கையினூடம் வெளிப்படுத்தியிருக்கின்றார். மாறு வேடமிட்ட குவைத் பெண் கைது, 4000 தினார் நஷ்டஈடு. குவைத் நாட்டில் ஆண் வேடமிட்டு வந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட குவைத் பெண்ணுக்கு 4000 தினார் நஷ்டஈடு வழங்க குவைத் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இழப்பீடு தொகை உள்துறை அமைச்சகம் வழங்க வேண்டுமென்றும் அவர்களுடைய கைது நியாயமற்றது என்றும் நீதிமன்றம் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக 2012 ஜீன்ஸ் மற்றும் டிஷர்ட் அணிந்திருந்த பெண் கைது செய்யப்பட்டார். தீர்ப்பை எதிர்த்து உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அதன் அடிப்படையில் 12000 தினார் இழப்பீடு கூறி நீதிமன்றத்தை அணுகினார். 3000 தினார் வழங்க வேண்டுமென்றும் அதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் 8000 தினார்களாக உயர்த்தியது. உச்சநீதிமன்றம் இறுதியாக அபராத தொகையை 4000 தினார்களாக நிர்ணயித்திருக்கின்றது. குவைத்தில் வெளிநாட்டவர்களுக்கு ஓட்டுநுரிமம் வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளது உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைசல் அறிவித்திருக்கின்றார். உரிமத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார் என்றும் தற்பொழுது 700,000 மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் குவைத் ஓட்டுநுரிமம் பெற்றுள்ளனர். இவர்களில் சுமார் 2.5 லட்சம் பேர் உரிமம் பெறுவதற்கு தேவையான தொகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என்று மதிப்பீட்டின் அடிப்படையில் விரிவான மதிப்பு நிலுவையில் இருந்து இடநீக்கம் செய்யப்படும் என்றும் விரிவான ஆய்வு இந்த மாதம் தொடங்கும் என்றும் அனைத்து உரிமங்களையும் சரிபார்த்து தகுதியானவர்கள் மட்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான நடைமுறைகள் 3 மாதங்கள் ஆகும் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. தவறவிடப்பட்ட அறிவித்தல். இவருடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு தொலைந்துவிட்டது. தொலைந்த இடம் குவை சிட்டி கேபிடி பில்டிங் அருகாமையில் தொலைந்துவிட்டது என்று அறிவித்திருக்கின்றார். இவருடைய பெயர் முஃபாரக். ஆகவே இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். இவருடைய பாஸ்போர்ட் யாரேனும் கண்டெடுத்திருந்தால் நாம் தரும் தொடர்பிலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டு நிற்கின்றோம். மற்ற நண்பர்களுக்கும் இலங்கை நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். தொடர்பிலக்கம் 99 37 16 93. இன்னும் ஒரு தொடர்பிலக்கம் 98 58 34 34. தகவல் குவைத் அவசர உதவி மையத்தினர். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தவறி விழுந்த குழந்தை ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். குவைத்தின் ஹவாலி பகுதியிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது தளத்திலிருந்தே விழுந்து பச்சிளம் குழந்தை உயிரிழந்திருப்பதாகவும் 2020 பிறந்த எகிப்து நாட்டைச் சேர்ந்த தம்பதிகளின் இந்த பச்சிளம் குழந்தை அவர்களின் குடியிருப்பின் பால்கனியிலிருந்து எதிர்பாரா விதமாக கீழே விழுந்து உயிரிழந்ததாகவும் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை குழந்தையின் உடலை மீட்டு கூடுதல் விசாரணை ஆரம்பித்துள்ளனர். குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 249 ரூபா, இலங்கை ரூபாவில் 686 ரூபா. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் அதேபோன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டு. தொடர்ந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை நிலவரங்கள். 1 கிராம் 22 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 16.9. அதேபோன்று 1 கிராம் 24 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 17.80. அதேபோன்று வெள்ளிகளின் பெறுமதிகள் 0.23. தொடர்ந்து குவைத்தின் வைரஸ் பாதிப்பானது தொடர்ந்தும் சிறிய அதிகரிப்பு காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்சமயம் வைரஸ் பெருந்தொற்று என்று சிகிச்சையில் 374 நபர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர்.
குவைத்தில் முன்கள பணியாளர்களுக்கு 2022 ஜனவரி தொடக்கத்தில் இலவச ரேஷன் பொருட்கள். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம். களப்பணியாளர்களுக்கு சுகாதாரம், உள்துறை அமைச்சகங்களின் பணியாளர்கள், வளைகுடா நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களின் ஆகியோருக்கு இலவச உணவு ரேஷன்கள் விநியோகிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நாளிதழ் வெளியிடப்பட்டுள்ள அரசாங்கத்தின் நம்பகத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சுகாதார அமைச்சகம் தகுதியான ஊழியர்களின் பெயர் பட்டியலை தயாரித்துள்ளது. முன்களப் பணியாளர்களினால் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இலவச ரேஷன் பொருட்கள் பெற்று பயனடையலாம். இது முழுச்செலவை சமாளிக்க அமைச்சகம் 50 மில்லியன் தினார்களை ஒதுக்கியுள்ளது. 6 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இந்த ரேஷன் பொருட்கள் மூலம் சுமார் 91,000 பயனாளிகள் பயனடைவார்கள் என்றும் நம்பப்படுகின்றது. சுகாதாரம், உள்துறை அமைச்சகங்களைச் சேர்ந்த அனைத்து தேசிய இனங்களின் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருக்கும் அவரது குடும்பங்களைச் சேர்ந்த இலவச ரேஷன் பொருட்கள் மொத்த எண்ணிக்கை 400,000க்கும் அதிகமாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இலவச ரேஷன் உதவித்தொகைக்கான தனிநபரின் மொத்த செலவு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் இந்த 6 மாதங்களுக்கு 90 தொடக்கம் 100 தினார் வரை இருக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் சார்பில் நீதிமன்றத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் காக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் நெல்லி மாரியக்கர் ஆலோசனையில் சங்கத்தினால் முன்னாள் பொறுப்பாளர் ஹலீல் ரஹ்மான் அவர்களின் மூலம் வழக்கு பதியப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த 2 நாட்களாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்தது. நீதிபதிகளின் சார்பில் தமிழக அரசுக்கு போலியான ஏஜென்ட்டுகள் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. இது குறித்து வழக்கு விபரம் விரைவில் பதியப்படும். இதே நேரத்தில் எமது வழக்கறிஞர்களாக நாகமுத்து அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். போலியான ஏஜென்ட்டுகள் மூலம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழ் தொழிலாளர்களை மீட்க என்ன நடவடிக்கை? உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கின்றது. தகவல் இதயத்துள்ளா, தலைமைச் செயலாளர், வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம், தமிழ்நாடு. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் ஹுரூப் கேப்டன் வருண் சிங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். வெலிங்ஸ்டன் இராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற்ற இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழகம் வந்த இந்தியாவின் முப்படைகளின் தலைவர் பிபின் ராவத் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. இதனால் ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்த நிலையில் ஹுரூப் கேப்டன் வருண் சிங் மட்டும் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டார். 80% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டவருக்கு வெலிங்டன் இராணுவ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் பெங்களூருக்கு ஏஆர் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்ட வருண் சிங்கிற்கு விமானப்படை மருத்துவமனையில் உயிர்காக்கும் சிகிச்சைகளும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவரது உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் இன்று இராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் படுகாயமடைந்த தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஹுரூப் கேப்டன் வருண் சிங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக இந்திய விமானப்படை செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்டோர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க. நன்றி.